அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வாளர் பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நிரப்பப்பட உள்ளது. ஓகேங்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அடுத்தது, நம்ம சேனலுக்கு புதிய நபர்களாக இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை வேகப்படுத்த 2715 சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் நியமனம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாட்டிலேயே கொரோனா பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்தில் உள்ளது. ஆனால் போதிய டாக்டர்கள் மருத்துவ பணியாளர்கள் இல்லாததால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை வேகப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் காலியாக உள்ள 2715 சுகாதார ஆய்வாளர்கள் கிரேட் 2 மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா நிரப்ப சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. இது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குனர் குழந்தைசாமி அனைத்து மண்டல துணை இயக்குநர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது, கொரோனா தடுப்பு பணிகளை வேகப்படுத்தும் வகையில் பொது சுகாதாரத்துறை சார்பில் 2715 சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் பணியிடங்கள் ஆண்கள் தற்காலிக அடிப்படையில் நியமனம் செய்யப்பட உள்ளனர். இதன்படி இந்த பணியிடங்கள் காலியாக உள்ள செங்கல்பட்டு 73 வேக்கன்சி இருக்குது, காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 48, திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா 80, திருப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 61, வேலூரில் 62, கடலூரில் 74, சேலமில் 98, மதுரை 79, ஈரோடில் 83, கோவையில் 93, திருப்பூரில் 73, விழுப்புரம் 69, கிருஷ்ணகிரி 50, நெல்லை 63, தூத்துக்குடி 53, கோவில்பட்டி 29, அரியலூர் 39, பெரம்பலூர் 23, காரூர் 43, தஞ்சாவூர் 59, திருச்சி 53 என மொத்தம் 2715 பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் தற்காலிகமாக பணி அமர்த்தப்படுகின்றனர். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா பிளஸ் டூ வகுப்பில் உயிரியல் மற்றும் தாவரவியல் உயிரியல் பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், தமிழ் வழியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், மருத்துவ பணியாளர் ஆண்கள் சுகாதார ஆய்வாளர் பதவிக்கு தகுதியான பல்கலை மற்றும் அரசின் அனுமதி பெற்ற நிறுவனத்தில் 2 ஆண்டுகள் மருத்துவமனை பணியாளர்களுக்கான பாடப்பிரிவை தேர்வு செய்து படித்திருக்க வேண்டும். இந்த பணியாளர்களுக்கு ₹20,000 வந்து பார்த்திங்கன்னா சம்பளமாக தரலாம். அவுட் சோர்சிங் முறையில் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக இந்த பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடிதத்தில் கூறியிருக்காரு சுகாதாரத்துறை இயக்குனர் குழந்தசாமி. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தை வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக நோட்டிஃபிகேஷன் போட்டுருவோம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயன் இல்லாதாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு பயன் இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.